ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பீஜிஸ் கிரானிக்கல் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரவுண்ட்நட் சட்னி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு அருமையான டேஸ்டியான கிரவுண்ட்நட் சட்னியை பார்க்க போகிறோம். அதாவது நிலக்கடலை சட்னி. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, தோசை, இட்லி, இடியாப்பம், ஆப்பம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சட்னி ஸ்டைலில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு துவையல் வேணாலும் துவையல் ஸ்டைலில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தண்ணி ரொம்ப தண்ணி விட்டால் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது சட்னி ஆகிடும். தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக அடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு துவையல் பதத்துக்கு வந்துடும். ஓகே, இதுக்கு இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கிரவுண்ட்நட் வந்து ஒரு 1 கப் எடுத்திருக்கேன். அதாவது எப்படின்னா, இது வந்து பச்சை நிலக்கடலை, அதாவது ராக் கிரவுண்ட்நட் சொல்லுவாங்க இல்லையா, அது வறுத்தது எடுக்கக்கூடாது, பச்சை நிலக்கடலை தான் எடுத்துக்கணும். தென் ஒரு 2-3 சின்ன பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான எத்தனை பச்சை மிளகாய் வேணுமோ அத்தனை பச்சை மிளகாய் நீங்கள் எடுத்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. ஆனால் இதுக்கு வந்து ஒரு மீடியம் லெவல், அதாவது கரெக்டாக இருக்கணும் காரம், கரெக்டாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஜிஞ்சிலி ஆயில் தாளிக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவு, கறி லீவ்ஸ் கருவேப்பிலை, பூண்டு ஒரு 8 பல் பூண்டு எடுத்துருக்கேன், சின்ன வெங்காயம் தேவையான அளவு, ஒரு 8 சின்ன வெங்காயம் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சீக்கிரமே இந்த சட்னி செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அடுப்பில் பேன் வச்சுட்டு, கொஞ்சம் பேன் நல்லா ஹீட் ஆனதும், நார்மல் ஹீட், மீடியம் ஹீட் ஆனால் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1 பவுல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 1 பவுல் நிலக்கடலையை வந்து போட்டு நல்லா வறுத்துக்குங்க. அதாவது பச்சை நிலக்கடலை இந்த மாதிரி வறுத்து செஞ்சோம் வந்தால் தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு கரெக்டாக கொடுக்கும். நல்லா இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், பொன்னிறம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கங்க. பார்த்திங்கன்னா கடலை நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ அதோட கலரும் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா லைட்டாக பிளாக் கலரில் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கடலை வந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நல்லா வறுத்துட்டு இதை வந்து இன்னொரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேங்களா? இதை வந்து இப்போ வேறு ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், ஆற வச்சுருங்க போகிறோமா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து சட்னிக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு நல்லெண்ணெய். ஆல்ரெடி பேன் ஹீட்டாக இருந்ததுனால ஆயில் வந்து ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பதத்தில் வந்து நம்ம நறுக்க வச்சுக்கலையா, ஃபஸ்ட்டு க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கார்லிக்கு, அது பூண்டு, இந்த ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு வந்து ஆல்ரெடி அந்த நம்ம கிரவுண்ட்நட் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த பேன்லே தான் நான் செய்கிறேன். ஸோ ஆல்ரெடி அதில் ஹீட் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஹீட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இது வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ஹை ஃப்ளேமுக்கு கொண்டு போக வேண்டாம். தென் நமக்கு ஆல்ரெடி பேன் ஹீட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பச்சை மிளகாய் பூண்டு வந்து சீக்கிரமே நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆனியனை சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஆனியன் வந்து நல்லா வதங்கி அந்த லைட் ப்ரௌன் கலரில் வரட்டும். ஸோ அவ்வளோதாங்க, ஆனியன் வந்து நல்லா வதங்கிருச்சு. ஆல்ரெடி இந்த பேன் ஃப்ரை ஹீட்டாக தானே இருக்குது. ஸோ அதனால் ஆனியன் சீக்கிரம் வதங்கும், அதை ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை. ஸோ அப்போ ஆனியன் வதங்கினதுக்கப்புறம்
நம்ம கிரவுண்ட் நட் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்த கிரவுண்ட் நட்டை அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வதக்கினால லைட்டாக போட்டு கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது இப்போது இது வந்து நீங்கள் வச்சு வதக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஜஸ்ட்டு ஆனியன், க்ரீன் சில்லி, கார்லிக் இது மூணையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண கிரவுண்ட் நட்டை போட்டு லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஓகேங்க, இப்போ ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சட்னியை வந்து அரைச்சிடலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், அதை அப்படியே மிக்சியில் வந்து மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ மிக்சி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கறி லீவ்ஸ், அதை கருவேப்பில அதை போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் பச்சையாக தான் போடணும். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு அவ்வளோதாங்க. மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க, அப்போ தான் வந்து இந்த சட்னி பதத்துக்கு வரும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான கிரவுண்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நிலக்கடலை சட்னி, இது லைட்டாக கொத்தமல்லி போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேங்க, இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது இப்போ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் சேஞ்சஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.